அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொலி பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களை பற்றியது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை அறியாதவர்கள் யாரும் இல்லை. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவரை பற்றிய புகழ் பரவி இருக்கிறது. சாகும்போதும் நான் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று தமிழ்பற்றோடு கவிதைகளை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். தமிழ் மொழியிலே கவிதை எழுதிய எத்தனையோ தமிழ் கவிஞர்கள் உண்டு. ஆனால் தமிழுக்கென்று குரல் கொடுத்த கவிஞர்களில் தலையாய கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அவருடைய பரம்பரையாக எண்ணற்ற கவிஞர்கள் அவருடைய அந்த கவிதை நடையை, அவருடைய கொள்கைகளை அடியொற்றி அவருடைய வழித்தோன்றல்களாக எத்தனையோ பேர் வந்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களிலே முதன்மையானவர் சுரதா அவர்கள். சுப்புரத்தினத்துக்கு தாசன் என்ற அந்த பேருனுடைய சுருக்கம்தான் சுரதா, ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். அவர்கள் வந்து பொன்னி இதழிலே வந்த பல கவிதைகளை எல்லாம் எடுத்து அதில் ஒரு 47 கவிஞர்களுடைய கவிதையை தொகுத்தார்கள். அதிலே சில கவிஞர்களை பற்றிய கவிதைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே நாரா நாச்சியப்பன் என்கின்ற கவிஞர். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆத்தங்குடியைச் சேர்ந்தவர். திருச்சி தேசிய கல்லூரியிலே படித்து வருகிறார் என்ற குறிப்பு இருக்கிறது. அதாவது 1948 அவர் அங்கே படித்து கொண்டிருந்திருக்கார். கவியரசர் பாரதிதாசன் பரம்பரையை சார்ந்தவர் என்பதற்கு அவருடைய மலை என்கின்ற அந்த கவிதை நல்ல சான்று. அந்த கவிதை மலை. ஒளிர் வெயில் மறைந்திருந்த ஒருபோதிர் காட்டுப்பக்கம் குளிர் தரும் காற்று வந்து குப்பென்று வீசி நிற்க விழுந்தது மலையின் தூற்றல். விண்ணெல்லாம் ஆரவாரம் எழுந்தது, மேகம் மின்னி இடித்தது, சிங்கம் என்ன வையத்திற்கமுதமாக வந்திடும் மலையை கண்டு செய்யதம் உள்ளமாற செடிகளும் கொடிகள் மற்றும் வெய்யவன் கொடுமை மாற்ற விளங்கிடும் மரங்கள் தாமும் கையென தளிர்கள் நீட்டி கழித்திடும் சீர்த்தி என்னே. வயர்புறம் உழவர் வந்து வானத்தை பார்த்து நின்றார், செயற்கரும் பணியேயாய செந்நெல்லை விளைக்கும் ஆற்றல் புயங்களில் உள்ளதாலே பூரித்து நின்றார், பின்னர் வயலினை உளச் சென்றார்கள் வாலிய உழவர் செந்நல். மலை சொட்ட நனைந்து போன மதிகெட்ட ஊர்குரங்கு குளத்து நீர் மொண்டு யாரோ கொட்டினார் என நினைத்தே உளங்கொண்ட சினத்தையெல்லாம் உணர்த்திட நீரை முண்டு மளமளவென்றிழைத்த காட்சி மதிக்குறு நகை விருந்தாம். வானை சேர் மேகமெல்லாம் வலிமிகும் யானை கூட்டம் யானைகள் ஒன்றோடொன்று அளித்தன மோதி மோதி தேனை போல இனிய சொல்லாய் திகழ்ந்தன தந்தமாகி மீனை போல் ஒளிரும் உன் கண் கவர்ந்திடும் மின்னல் கண்டாய் விழுந்திடும் மலையினாலே வீதியில் ஓடும் நீரில் எழுந்திடும் கொப்புளங்கள் இன்முத்து சிப்பி ஒக்கும் அழிந்திடும் அவைகள் பின்னர் அவ்விடம் வேறு தோன்ற குழந்தைகள் வியந்து பார்த்து கொட்டும் அம்மலையில் நிற்கும் விளையிலா நெல் விளைத்தே விளையாட சிறுவர்க்கெல்லாம் அலைநிலாம் ஆறுன்றாக்கி அழகிய வீதி சேர்த்தே உலகலாம் தலைய செய்தும் உணர்ச்சியோடு எடுச்சி தந்தும் அழகிலா பணிகளாக்கி அழித்திடும் மலைக்கெம்மே மலைக்கெம் வாழ்த்தே. இதழ், அந்த இதழ் பொன்னி 1947 மார்ச் மாதம் வெளியாகி இருக்கிறது. நாராயணாச்சியப்பன் என்கிற அந்த பாரதிதாசன் பரம்பரையை சார்ந்த அந்த கவிஞருடைய அந்த இயற்கை அழகை வியந்து அவர் பாடிய அந்த கவிதையை பார்த்தோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தொடர்ந்து இந்த பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுடைய கவிதைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கவிதையினுடைய சிறப்பு நயத்தை நான் அடுத்த பகுதியிலே உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இதே போல் மற்ற கவிஞர்களுடைய கவிதைகள், பாரதிதாசனோடு பழகியவர்களுடைய பல்வேறுபட்ட அந்த நினைவலைகள் போன்றவற்றையெல்லாம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் என்னுடைய இந்த தாட்ஸ் ஆஃப் சரவணன்கிற இந்த யூடியூப் சேனலை மென்மேலும் வளர்வதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்பு நெஞ்சங்களே.